ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியான ஒரு ஹோம் ரெமெடி வெயிட் லாஸ்க்காக பார்க்கலாம். முதல்ல அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சாதாரணமாக நம்ம குடிக்கிற தண்ணியை இதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணிக்கு நாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம அன்றாட சமையலில் பயன்படுத்துகிற சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதோட கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதுதான் சோம்பு ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோட கூடவே ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதியை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்க எலுமிச்சை பழம், அது ரெண்டுத்தையும் புழிஞ்சு சாறு நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த தோலை மட்டும் இதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். சாறு வந்து நம்ம கடைசியாக பயன்படுத்திக்கலாம். வீடியோ எண்டில் இதை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். அதோடு கூடவே நம்ம இன்னும் ஒரு பொருளும் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியோட தண்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 போல் கொத்தமல்லியோட தண்டை இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ கொதிக்க வைக்கலாம் இது அரை பாதி ஆகிறதுக்கு. இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்மளோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்ம எப்போ புதுசாக வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைக்கலாம். நம்ம சேனலில் நிறைய புது விதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நல்லா கொதிச்சு பாதி அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு இதை வடிகட்டிக்கலாம். எதோட கூடன்னு பார்த்தோம்னா நம்ம எலுமிச்சை பழத்தில் பாதி சாறு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஜூஸோட நாம் இதை வடிகட்டிக்கலாம். நம்ம ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதி அளவுக்கு எலுமிச்சை பழத்தை தான் எடுத்திருந்தோம். இப்போ இதை வடிகட்டியாச்சு. இது இப்போ ரெடியாக இருக்குது. இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதை வெறுமனா குடிக்க முடியாது அப்படின்னா இது இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதோட தேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறம் மீடியமான சூடு வந்த அப்புறமா நீங்கள் இதை குடிச்சிக்கலாம். சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி காலையிலையும் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி நைட்லேயும் ரெண்டு தடவை நீங்கள் இதை குடிக்கலாம். குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாமல் தொப்பையும் பிரசவத்துக்கு அப்புறமா வந்த தொப்பையும் உங்களுக்கு கரைஞ்சிரும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே ஒரு ஈஸியான ரெமெடி. நம்ம நேச்சுரலான எல்லா பொருட்களும் இதில் பயன்படுத்தியிருக்கோம். அதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நீங்கள் தைரியமாக குடிக்கலாம். இதை நீங்கள் காலையில் சாயங்காலம் ரெண்டு தடவை பயன்படுத்தினீங்கன்னா மூணு நாள்லேயே நல்ல மாற்றம் தெரியும் உங்களுக்கு. ஒருவேளை நைட்டில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு 1 ஹவர் முன்னாடி குடிக்க முடியல, வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வேணாலும் நீங்கள் குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குடிங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டினியூவாக ஒரு வாரம் ஃபுல்லாக குடிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். வேணும்னா நீங்கள் 1 மந்த் 2 மந்த் இந்த மாதிரி எவ்வளோ நாளைக்கு வேணுமோ நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.